அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான இந்தியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கரோட பேர் மீன் கைதினா, அதாவது பொரிச்ச மீன் ஒருவல், இந்தியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கர். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு கொடுவா மீனோட இந்த போன்லெஸ் ஃபில்லட்ஸ், அதாவது நான் வந்து எலும்பு இல்லாத தோல் இல்லாத மீனை இந்த மாதிரி விரல் நீளத்துக்கு, அதாவது ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மீனெல்லாம் நான் கழுவிட்டு சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிக்கணும். இப்போது அதோடைய 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கிங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மிளகுத்தூள், இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதோட 1 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சி சேர்த்துக்குங்க. இப்போது இந்த எல்லா மசாலாவையும் மீனோட நல்லா மிக்ஸ் ஆகி மேரினேட் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ அதுக்கு கோட்டிங்காக 1 கப் அளவுக்கு ரவை, அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கோட்டிங் மிக்சரை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது மேரினேட்டான அந்த ஃபிஷ் ஃபிங்கர், அதாவது அந்த விரல் நீளத்துக்குள்ள அந்த மீனை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு கை 2 கையும் வச்சு இந்த மாதிரி தாயம் உருட்டுற மாதிரி நல்லா கையில் உருட்டிட்டு போட்டிங்கன்னா சூப்பரான நல்ல ஷேப்பாக இந்த ஃபிஷ் ஃபிங்கர் கிடச்சிரும். நல்லா அழுத்தி ஒரு தடவை உருட்டுங்க. உங்களுக்கு ஈரமாக இருந்ததுன்னா இன்னொரு அந்த ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி நீங்கள் உருட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கோட்டடாக ட்ரையாக இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் கோட் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா அண்ணன் வடிவேல் சொன்ன மாதிரி குச்சி குச்சாக இருக்கிறனால குழந்தைங்க எடுத்து அப்படியே விளையாண்டுக்கிட்டே நிறையா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ட்ரையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சூப்பர் ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரிலாம் கூட பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபிங்கர் ஸ்நாக் கூட. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெடியானதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் வந்து சூடான பிறகு மிதமான தீயிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்சஸாக போட்டு குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மீன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் 3 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடும். நம்ம சின்ன சின்னதாக வெட்டியிருக்கோம், நல்லா 3 நிமிஷத்துலே சூப்பராக குக் ஆகி இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாத, சும்மா ட்ரையாக, எண்ணெய் ஓவராக இல்லாத, கிறிஸ்பாக, கரகரன்னு சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபிங்கரை உங்களுக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ தான் சாப்பிடுங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். வேர்க்கல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது இந்த மீன் கைதினாவை செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. இதோட ரொம்பவே காரசாரமான ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இன்றைக்கான விடுகதை, தன் உடம்பெல்லாம் கண்ணுடையால் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் அவள் யார்? நன்றி.